ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட். நான் தான் உங்கள் கோவிந்த் பேசுகிறேன். ஸோ ரொம்ப லேட்டாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட நேமை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி சப்கோன் கம்பெனியா இல்லை மெயின்கோன் கம்பெனியா, ஸோ அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட நேமை மட்டும் வச்சுக்கிட்டு நமக்கு என்ன வேலை கொடுக்க போகிறாங்க, அது என்ன சம்மந்தப்பட்ட அதாவது இது சம்மந்தப்பட்ட அந்த வேலை இருக்கும் அப்படின்றத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், வெறும் கம்பெனியோட நேமு ப்ளஸ் ஜாப் டைட்டில் அதை கூட வச்சுக்கிட்டே மட்டும் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப தெளிவாக நிதானமாக பாருங்கள், ஏன்னா இது கொஞ்சம் புரியாது, ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் சிங்கப்பூரில் ஈஸியாக சர்வை பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் எப்படி கம்பெனி இருக்குன்றதையும் ஈஸியாக உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வீடியோ வந்து சேலரியை வச்சு எப்படி கம்பெனி சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டும், இன்னொரு வீடியோ வந்து கம்பெனி வந்து மெயின் கோனா சப் கோனா அப்படின்றத வச்சு எப்படி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ போடும்போது ஒரு கமெண்ட்ரை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ எல்லாருமே கம்பெனியை பற்றி சொல்கிறீங்க பிரதர், ஒரு கம்பெனியோட நேமை வச்சு எப்படி அந்த கம்பெனி சப்கோனா மெயின் கோனா கண்டுபிடிக்கிறது, அதுதானே முக்கியம், அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்களே யாருமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக நிறையா வெப்சைட் நிறையா வெப் போர்ட்டலில் தேடி சர்ச் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டா ஒரு மேக்ஸிமம் ஒரு 70% ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கம்பெனிஸ் பற்றி உங்களுக்கு தெளிவாக கிளாரிஃபை ஆகிடும். ஸோ ஒன்ஸ் புரியலன்னா நிதானமாக நிறுத்தி பாருங்கள், ஓரளவுக்கு புரியும், அப்படியும் புரியல நீங்கள் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நல்ல வீடியோவை போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த ஒரு வீடியோ மட்டும் ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு மூணு வீடியோஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் டீட்டெயில்ஸ் வந்து, அதாவது குரூப்போட லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ மறுபடியும் நான் இந்த வீடியோவில் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெக்ஸ்ட் மட்டும் பண்ண பாருங்கள், கால் பண்ணாதீங்க. தேங்க்யூ. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ ஒரு கம்பெனியோட நேமை மட்டும் வச்சு, ஸோ ஒரு ஒரு ஏஜென்ட் வந்து உங்ககிட்ட ஒரு கம்பெனி மட்டும் சொல்கிறாருன்னா அந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி, ஸோ அது மெயின் கோனா சப்போனா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் எந்த டைப்பான வேலை இருக்கும், அந்த கோடில் பார்த்துட்டு நம்ம எந்த டைப்பான வேலைக்கு தான் இங்கே சிங்கப்பூருக்கு வர போகிறோம் அப்படின்றத மேக்ஸிமம் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்கிறேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட், ஸோ இப்போது நம்ம ஐபியை வச்சு எப்படி வந்து மெயின் கோனா சப் கோனா அப்படின்றத நம்ம கம்பெனியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் ஐபியை கொடுத்துருந்தா, ஸோ அதில் இப்படி தான் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், நேம் ஆஃப் த எம்ப்ளாயி எம்ப்ளாயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, முதலாளியின் பெயர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து உங்களுடைய கம்பெனியோட நேமை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தொழில்துறை இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அக்குபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாரோட ஐபிஏவிலும் கண்டிப்பாக இது வந்திருக்கும், சரிங்களா? ஸோ ஐபிஏ வர்றதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட நேமை கேட்பீங்க. ஸோ எந்த கம்பெனியில் வேலை இருக்குது, நீங்கள் அந்த கம்பெனியோட நேமை கொடுங்க, நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லை சொந்தக்காரங்ககிட்டயோ விசாரித்து நான் வந்துட்டு அதை பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் ஐபி போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ அப்படி வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெஜஸ்ட்ரி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட பேரை கொடுத்து அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட வேக்கண்ட்டை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிலாம் நமக்கு வேலை இருக்குன்ட்டு. ஸோ இந்த கம்பெனியில் வேலை இருக்குது, ஓகே. ஸோ இந்த கம்பெனி மெயின் கோனா சப் கோனா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நமக்கு வந்து கம்பெனியோட பேர் தெரியும், அதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது, சரிங்களா? ஸோ இது வந்து இதில் எப்படி நம்ம மெயின் கோனா சப் கோனா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ப்ரௌசருக்கு போயிடுங்க காமனாக, சரிங்களா? நாங்கள் வாங்க, கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் டீப்பாக கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிசிஏவோட வெப்சைட்டு தான், சரிங்களா? இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கோன் அப்படின்றதுக்கான சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் எதெல்லாம் எந்த கம்பெனிலாம் உட்பட்டு வருதோ அந்த கம்பெனியெல்லாம் மெயின் கோன் கம்பெனின்னு சொல்லிடுவாங்க. சப்கோனுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது, அதுக்கு உட்பட்ட கம்பெனிலாம் சப்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் பில்டிங் அப்படின்ற ஒரு வெப்சைட், இந்த வெப்சைட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, அதுக்கப்புறம் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஒர்க் ஹெட் அப்படின்னு கொடுத்து CW1, சரிங்களா? இங்கே படிச்சுட்ருக்கிறேன் CW1 ஜெனரல் பில்டிங். கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா A1 கொடுத்துருக்காங்க. என்ன அது A1 கிரேடு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ
உங்களுக்கு வந்து ஒரு காமனாக சொல்லணும், இந்த A1 கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்சஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 84 வந்து மேட்சஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுடைய கம்பெனியோட நேம் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட நேம் இந்த 84 கம்பெனியில் உங்களுக்கு ஏதாவது மேட்சஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. அப்படி மேட்சஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி மெயின் கோன் கம்பெனியாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் வேலை அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம், மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து பார்க்குறேங்க, ஸோ என்னோட கம்பெனியோட பேர் வந்து இதில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மொத்தம் 84 பேஜஸ், நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, 84 பேஜஸில் 84 கம்பெனிஸ் ஸோ தெரியுதுங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 84 கம்பெனிஸ்லேருந்து இருக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது மாதம் 24ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே போகலாம். ஸோ இருக்குதான்னு பார்த்துடலாம். நான் ஒரு 3வது பேஜஸ்க்கு போகிறேன். ஸோ இதுலேருந்து நான் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கம்பெனி சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பென்டா ஓஷன் சரிங்களா. இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி சிங்கப்பூரில். ஸோ பென்டா ஓஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பேஜஸை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த பேஜுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் அந்த பேஜ், அந்த நீங்கள் ஜஸ்ட் அந்த பென்டா ஓஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜஸ் வரும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க CW1 ஒர்க் ஹெட்னு போட்டு, CW1 ஜெனரல் ஒர்க்கர் A1 கேட்டகரி சரிங்களா, CW2 சிவில் இன்ஜினியரிங் A1 கேட்டகரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த A1 கேட்டகரி அப்படின்னா என்ன அப்படின்றத அடுத்து பார்த்துருவோம் சரிங்களா. இந்த மாதிரி இவ்வளோ டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து இத்தனை டிபார்ட்மெண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பைலிங் ஒர்க் இருக்குது, கிரவுண்ட் சப்போர்ட்டிங் இருக்குது, ஹஸ்பாட் ஒர்க் இருக்குது, கர்டைன் வால் ஒர்க் இருக்குது, ஏர் கண்டிஷனல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது, ஃபயர் ப்ரொடக்ஷன்ஸ், ஸோ மெனி மெனி ஒர்க்ஸ் ஹேவ் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க்கோட கிரேடு சைடில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கரோட கிரேடும் சைடில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஒர்க் ஹெட் CW1 இருக்குதுல்ல, அது வந்து ஒர்க்கோட கிரேடு, ஒர்க்கரோட கிரேடு வந்து A1, L6, L5 அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. மேக்ஸிமம் இந்த A1 அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு மட்டும்தான் வரும் சரிங்களா. பில்டிங்க்கு மட்டும் A1 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து A1, A2, A3 நிறைய கிரேட் இருக்குது. அதில் A1 அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனி மெயின் கோன் கம்பெனி தான், 100% வந்து அஷூரன்ஸ் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ இந்த A1 A2னா அப்படின்னா என்ன, L1 L2 அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த A1 A2 அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா டெண்டரில் பார்க்க போகிறோம். சிங்கப்பூரோட டெண்டரில் போய் பார்த்தா ஓரளவுக்கு நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகிடும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா CRS கன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி கொடுத்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனினா எந்த மாதிரி வந்து கிரேடஸ்லாம் இருக்கணும், அப்படி எந்த மாதிரி கிரேடெலாம் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து டெண்டருக்கு எலிஜிபிள், அதுவும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெண்டருக்கு எலிஜிபிள் அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இதுக்கு வாங்க சரிங்களா, அதை வந்து அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க டெண்டர் லிமிட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் லாஸ்ட் அப்டேட் வந்து பார்த்துக்கணும், 1 July 2021 to 30 June 2022 கீழே வந்து June 2022 to 2023 சரிங்களா. ஸோ இப்போ வந்து June 2023 வரைக்கும் இந்த அப்டேட் மேக்ஸிமம் இருக்குது. இதான் அந்த பீரியட் ஆஃப் லிமிடெட் சரிங்களா. இதில் வந்து A1 அப்படின்னு போட்டிருக்காங்களா, போட்டு அன்லிமிட்டட்னு போட்டிருக்காங்க. A2 போட்டு 95, B2 போட்டு 45, சாரி B1 போட்டு 45, B2 போட்டு 15 அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் லிமிடெட் ஆஃப் சிங்கப்பூர் $1 million சரிங்களா. ஸோ வந்து இந்த A1 அப்படின்ற கேட்டகரி வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மில்லியன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து 150 million கோடி இல்லை 200 million கோடி அப்படின்னா கூட அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு டெண்டருக்கு எலிஜிபிள் அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளோ பெரிய காஸ்ட் ஆஃப் அமௌண்ட் இருக்க டெண்டராக இருந்தாலும் அவங்களால் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக அவங்க மெயின் கோன் கம்பெனி தான் சரிங்களா. அவங்களால் மெயின் கோனாக மட்டும்தான் இருக்க முடியும்னா அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை எடுத்து அதை அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னா அவங்ககிட்ட எவ்வளோ சோர்ஸ் இருக்கணும், எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்கணும், எவ்வளோ பிரெயின் ஆளுங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ அடுத்து A2 A2க்கான மீனிங் என்னென்னா கீழே 95 போட்டிருக்காங்க. ஸோ 95 million சிங்கப்பூர் டாலர் உள்ள ப்ராஜெக்ட், அதுக்கு கம்மியாக இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் A2 கம்பெனியால் வந்து சூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ B1னா 45 billion டாலருக்கு உள்ள டெண்டர், அதில் அதுக்கு கம்மியாக இருக்கிற டெண்டர் தான். ஸோ B1, B2, C1, C2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா CW01 கொடுத்துருக்காங்க, CW02 கொடுத்துருக்காங்க. ஸோ CW0னா என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஹெட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான சம்பந்தமான வேலைகள் அப்படின்றது மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எல் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் அப்புறம் எல் ஃபைவ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே பாருங்கள் சிஆர், அதாவது இங்கே சரிங்களா, CRMEFM02SY கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான மீனிங் என்னன்றதையும் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு வந்து ஏன் எல் ஃபைவ், அதாவது இங்கே பாருங்கள் A1 ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல் 6 ஆரம்பிக்கிறாங்க. இது கீழேருந்து ரேங்க் வைஸில் மேலே போகுது. இது எல் 6, எல் 5, எல் 4 கீழேந்து வருது. ஸோ எல் 6 கிரேடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட், ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இருந்தால் கூட அவங்களால டெண்டர் எடுக்க முடியும், அந்த டெண்டரில் வந்து அவங்க கலந்து முடியும். அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கோன் கம்பெனியாக தான் இருக்க முடியும், சரிங்களா? ஸோ A1 L6 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% மெயின் கோன் கம்பெனி தாங்க. அதில் எந்த பாசிபிளும் கிடையாது, அதாவது எந்த நெகோஷியேட்டும் கிடையாது, எதுவுமே இல்லை. அவங்க 100% மெயின் கோன் கம்பெனி தான். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஏன் இப்போ இந்த A1 A2 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், இப்போ நம்ம பென்டா ஓஷன் பார்த்தோமா, ஒரே நிமிஷம். ஸோ பென்டா ஓஷன் பார்த்தோன்னே அதில் வந்து அவங்க ரெண்டு கிரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா CWG வந்து பார்த்தீங்கன்னா A1 A2 தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பென்டா ஓஷன் செக் பண்ணி பார்த்தோம். உங்கள் கம்பெனியை வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் பென்டா ஓஷன் கம்பெனியில் தாங்க வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஜெனரல் ஒர்க். நமக்கு என்ன ட்ரேட் கொடுத்துருக்காங்க, A1 கொடுத்துருக்காங்க, ஓகே நமக்கு வந்து மெயின் கோன் கம்பெனி அப்படின்றத நீங்கள் வந்து அஷூரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து அந்த பைலிங் ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டு எல் 6 கொடுத்தாங்க. எல் 6 சொல்லியிருந்தோமா, அது அன்லிமிட்டட் சொல்லியிருந்தாங்களா, ஸோ இவங்க தான் மெயின் கோன் கம்பெனி. ஸோ A1 நமக்கு வந்துருச்சு, எல் 6 வந்துருச்சு. இந்த ட்ரேடில் இருக்கிற கம்பெனி கண்டிப்பாக மெயின் கோன் கம்பெனியாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து தான் அந்த டெண்டர் லிமிட்டை பார்த்தோம், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த A1 A2 L1 L2 அந்த ME அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நம்ம பார்த்துருணும், சரிங்களா? ஸோ அந்த மீனிங் தெரியாமல் வந்து, ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ஒர்க்குக்கு போக போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கம்பெனி நேம் சொல்லும்போது அவங்க பக்கத்துலேயே வந்து CWG1 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ இப்படி தானே காட்டுவாங்கன்னு சொன்னேன், சரிங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு வருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். உங்கள் கம்பெனி நேம் கேட்டால் அதில் ஒர்க்கட்டு ME கொடுத்துருக்காங்க, ME 11 கொடுத்து ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா L1 கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த கிரேடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வேலை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வேலையை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க கிரேட் ஆஃப் குரூப்ன்ட்டு. இப்போ CWCR கொடுத்துருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ME கொடுத்துருக்காங்க. ஸோ ME என்ன ஒர்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல், சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் தான் வந்து ஷார்ட்டாக ME கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பாருங்கள், உங்களுக்கு இப்போ புரியும். இங்கே பாருங்கள் ME 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஒர்க் ஷீட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து L1 ட்ரேடுன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுதான் உங்களுக்கு அந்த கம்பெனி பேர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கம்பெனிலாம் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்க்குவோம். ஸோ நம்ம இந்த கம்பெனிக்கு எந்த வேலைக்கு போக போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு தான் போக போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ L6 அப்படின்னா அங்கே அன்லிமிட்டெட், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கோன் அப்படின்னு தான் சொல்லிட்டேன். ஆனால் அங்கே வந்து L1 தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ L1 கொடுத்தா லாஸ்ட் கிரேடு, அப்போ வந்து அது வந்து ஒரு சப் கோனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அப்படின்னு சொன்னால் CWG மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த CWG A1 A2 B1 B2 C1 C2 C3 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்கு, ஓகேவா? இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, கீழே அவன் பக்காவாக மென்ஷன் பண்ணிட்டான். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்குனா CR சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த காம்பவுண்ட் வால் போடுறது, இல்லை பைலிங் இறக்குறது, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒர்க்னா அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க் தான், அது மெயின் சோர்ஸ் கிடையாது அப்படின்றதுல அவங்க L1 L6 L5 L4 அப்படின்ற ஒரு கிரேட் கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ஒர்க்குக்குமே ME மென்ஷன் பண்ணி L6 L5 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒர்க்குக்கு FM மென்ஷன் பண்ணி M1 M2 M3 கொடுத்துருவாங்க. ஸோ சப்ளை கம்பெனி அப்படின்னு கண்டுபிடினா சப்ளை கம்பெனிக்கு SY அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? SYன்னு கொடுத்துட்டு L6 L5 L4 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ SY தான் முக்கியம், சரிங்களா? என்ன கம்பெனி தெரியாமல் இங்கே வந்துடக்கூடாது இல்லை. ஸோ சப்ளை கம்பெனிக்கு மென்ஷன் பண்ணுறது SY, நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த கம்பெனியோடலாம் உங்கள் கம்பெனி டைஅப் வச்சுருக்காங்க அப்படின்றத மாதிரி, இந்த மாதிரி கிரேட் ஆஃப் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இது பெனிஃபிட்டான கம்பெனி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CW01 அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா MW, அதாவது அந்த ஃபோட்டோவில் வந்து மேலே வந்து CWன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த CWல அடுத்த உட்பிரிவு இருக்கும்ல, இப்போ CWனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த CWல எத்தனை இது இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன்,
அந்த ஃபோட்டோயே வாங்க, எம்இன்னு போட்டு பக்கத்தில் 11 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன டைப் ஆஃப் இருக்கும், அது மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு தான் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பக்கத்தில் 11 ஒரு நம்பர் இருக்கா, அந்த நம்பருக்கான மீனிங் என்னது இப்போ பார்த்துக்கலாம். ஸோ மேபி இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் டீப்பாக உள்ள போனால் இந்த வெப்சைட்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுக்குறேன், ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ சிடபிள்யூலே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், சிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 01 02 ரெண்டு ஆப்ஷன் இருக்கா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 01 02 வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் பில்டர் கிளாஸ் 1 அண்ட் கிரேடு A1 B2 அப்படின்ற லெவலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே CW01 02 அதே சேம் வந்து ஜெனரல் பில்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த CR8 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது எந்த மாதிரியான ஒர்க்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலிங் ஒர்க் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைல் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, ஃபைலிங் போடுவோம்ல அந்த மாதிரியான ஒர்க்கு. ஸோ அது இந்த CR08 கொடுத்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா L6லேருந்து L1 அதாவது L6 L5 L4 அப்படின்ற அந்த பெட்வீன் கேப்பில் இருக்கிற எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் CR10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் போகிற வேலை வந்து ப்ரீகாஸ்டிங் ஒர்க், அதாவது ஒரு பில்டிங்கை ஒரு ரூம்லே செஞ்சுட்டு எடுத்து வந்து அசம்பிள் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ஒர்க்கு. இதே CR12 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கிரவுண்ட் சப்போர்ட்டட் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் சரிங்களா. ஸோ இது என்னன்னா கிரவுண்ட் சப்போர்ட்னா அந்த ஷியர் வால் மேக் பண்ணுறது, அதாவது மண் சரிவுலாம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை மண்ணில் ஏதாவது குழி தோன்றுறது, அந்த ஸ்லோப்பாக அமைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா CR12 போட்டு L6லேருந்து L11 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதே CR15 அப்படின்னா சைட் இன்வெஸ்டிகேஷன் ஒர்க் சரிங்களா. CR15னா சைட்டை வந்து ஜஸ்ட் இந்த சர்வே பண்ணுறது, விசிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா CR15 அப்படின்ற ட்ரேடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா அதுக்கு டீப்பாக கொடுத்துருப்பாங்க, இது CR-க்கு மட்டும்தான். ஸோ மற்றபடி நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த D1க்கு என்ன ரிலேட்டடான ஒர்க் இருக்குது, ட்ராக் ரெக்கார்டரு அப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதை நீங்கள் டீப்பாக பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க, அவங்க PDF மொதல் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தாங்க உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப், அதாவது நம்ம அந்த கம்பெனியோட நேமை வச்சு என்ன டைப் ஆஃப் ஒர்க்குக்கு போக போகிறோம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கம்பெனி மெயின் கோனா சப் கோனா அப்படின்றதையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருவோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ இப்படி தான் ஒரு கம்பெனி நம்ம உங்களுக்கு காட்டுவாங்க, இப்படி இல்லை காமிச்சா அதில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த PDF ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஸோ வந்து இந்த 4 வெப்சைட்டையும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்துட்டு இந்த 84 கம்பெனியில் மேட்சஸ் ஆச்சுன்னா சரிங்களா, இந்த 84 கம்பெனியில் உங்கள் கம்பெனி மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது மெயின் கோன் கம்பெனி தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ வந்து இந்த ட்ரேடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் ஒர்க்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CW01 CW02 அப்படின்னு கொடுத்துட்டு A1 A2 அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அண்ட் போயிடுச்சா ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடுறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இதில் உங்களுக்கு டவுட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்கள் கம்பெனி மெயின் கோன் கம்பெனியா அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான வேலைக்கு வரீங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ மெயின் கோன் கம்பெனிக்கு அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வேலைக்கு என்ன மாதிரி ஆஃப் சீரியல் நம்பர் கொடுப்பாங்க, CR8 CR00 1 ஸோ ME01 ME02 SY01 CA ஸோ SY-னா சொல்லிட்டோம் சப்ளை கம்பெனிஸ். ஸோ சப்ளை ஆளுங்களையும் உங்ககிட்ட இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் கோன் கம்பெனியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். இதே நீங்கள் வந்து இன்கேஸ் அவங்க வந்து உங்களுக்கு இந்த கம்பெனியோட ஃபோட்டோஸ் காட்டணுனாலும், அதாவது இப்படி ஒரு கம்பெனியோட ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட கொடுக்காமல் வெறும் பேரை மட்டுமே சொன்னாலுமே சரி, ஜஸ்ட் அந்த பேரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் BCA அகாடமின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனால் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும் சரிங்களா. இது வந்து BCA அகாடமியோட இது தான். ஸோ இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட அந்த கம்பெனியோட நேம் காட்டும், அந்த கம்பெனியோட நேமை வச்சு நீங்கள் ME11 என்ன கிரேட் வேலைக்கு வர போகிறீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்காக இதை சொல்ல வரேன்னா A1 B1 B2 ஸோ A1 A2 B1 B2 இந்த கிரேட் ஆஃப் ஒர்க்குக்கு வரவங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சேலரி வந்து ஓரளவுக்கு நல்ல சேலரியாக தான் கொடுப்பாங்க சரிங்களா. அதாவது மினிமம் 22 21 குறையாமல் கொடுப்பாங்க, அதேமாதிரி நல்லா ஓவர் டைமும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிலாம் ரொம்ப ஜெயினான கம்பெனியாக இருக்கும், மேக்ஸிமம் உங்கள் சேலரியை அண்ட் நீங்கள் சொல்கிற டேட்டுக்கு, அதாவது அவங்க சொல்கிற டேட்டுக்கு மந்த்லி எவ்ரி மந்த் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா
அவ்வளோதான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஐபிஐ போட்டிங்கன்னா உங்களால் ஒரு கிளாரிஃபிகேஷன், நீங்கள் இங்கே வரது வரும்போது உங்களை நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோன்றது தெரிஞ்சு தான் வருவீங்க, ஒரு பயம் இல்லாமல் வருவீங்க. ஸோ இதுக்கு மாதிரி நான் ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன், சேலரியை வச்சு எப்படி ஒரு கம்பெனியை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் போட்டிருக்கிறேன், நல்ல கம்பெனி சூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கம்பெனியோட நேமை வச்சு எப்படி ஒரு கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணுறதுன்னு போட்டேன். ஸோ இப்போ அந்த கிரேடு, அந்த கிரேடை வச்சு எப்படி ஒரு கம்பெனியை சப்கோன் கம்பெனியாக மெயின்கோன் கம்பெனியாக கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் அதில் எந்த டைப் ஆஃப் வேலைக்கு நம்ம வர போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐபிஐ போட்டு வந்தோம்னா ஒரு பயம் இல்லாமல் வரலாம், சரிங்களா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு அந்த கமெண்டர், அந்த கமெண்ட் போட்ட அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சப்கோன் மெயின்கோன்னு சொல்ல சொல்லிங்க, ஆனால் அது எந்த கம்பெனி சப்கோன் எந்த கம்பெனி மெயின்கோன் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவர் கேள்வி கேட்காமல் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.